வணக்கம் நண்பர்களே, நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது பக் கன்வெர்ட்டரை பற்றி, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்டாக. அதில் சில நண்பர்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த போர்டுக்கு அவுட்புட் ஆம்ஸ் எவ்வளோ லோடு எடுக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு அவுட்புட்டில் 3 ஆம்ஸ் வரையும் லோடு எடுக்கலாம். ஆனால் இன்புட்டில் நீங்கள் மினிமம் இந்த மாதிரி 5 ஆம்ஸ் இன்புட்டில் மினிமம் 5 ஆம்ஸ் கொடுத்தா தான் அவுட்புட்டில் நீங்கள் 3 ஆம்ஸ் அவுட் எடுக்க முடியும். நீங்கள் கொடுக்குறதே 1 ஆம்ஸ் கொடுத்துட்டு 5 ஆம்ஸ் எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. 24/24 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 30 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலும் சரி, சேம் தான். நீங்கள் அவுட்புட்டில் 3 ஆம்ஸ் லோடு எடுக்கலாம். ஆனால் இன்புட்டில் மினிமம் 5 ஆம்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். சில நண்பர்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, கிளாஸ்டி ஆடியோ போடுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிளாஸ்டி ஆடியோ போடுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் 3 ஆம்ஸ் லோடு இல்லை ஆடியோ போட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மொத்தம் 5.1 ஆடியோக்கு நீங்கள் டோட்டலாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறப்பில் தான் தனித்தனி கிளாஸ்டி ஆடியோ போட்டுக்கு இந்த மாதிரி பக்கன் விட்டுற தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்புட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆம்ஸ் கூட இருக்க மாதிரி நீங்கள் பவர் சப்ளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அவுட்புட்டில் நீங்கள் 3 ஆம்ஸ் அவுட்டு எடுக்க முடியும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கேட்டதுக்காக ஷார்ட்டாக ஒரு வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.